மிஷனரி தொகுப்பில் நாங்கள் பார்க்க போகிறது தியோடர் ஹோவார்ட் சமர்வேல் குறித்து தான். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம், வாங்க ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். டாக்டர் ஹோவார்ட் சமர்வேல் ஏப்ரல் மாதம் 16 திகதி 1890 ஆண்டு லண்டனில் பிறந்தார். இவர் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆவார். ஓவியம் வரைவதில் மிகுந்த ஆர்வம் உடையவர். அவர் வரைந்த ஓவியம் புவியியல் சமூக கூட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இவர் ஒரு சிறந்த இசைக்கலைஞரும் கூட. இவர் பல திபெத்திய பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பாடி அனைவர் மனதிலும் இடம் பிடித்துள்ளார். இவருடைய மருத்துவ படிப்பின் இறுதி நாட்களில் முதலாம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கு காயப்பட்ட வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் தேவைப்பட்டதால் அங்கு சென்று அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றினார். அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தாலும் மலை ஏறுவதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். 29,000 அடி உயரத்தில் இருந்த எவரெஸ்ட் மலை ஏறும் முயற்சியில் ஈடுபட்டார். டாக்டர் ஜார்ஜ் மெலாரியன் தலைமையில் சென்றபோது ஏற்பட்ட கடுமையான பனிப்புயலின் காரணமாக ஜார்ஜ் மெல்லாரி அப்பொழுதே மரணமடைந்தார். ஆகவே ஹோவார்ட் சமர்வேலின் மலை ஏறும் முயற்சியும் தோல்வியடைந்தது. மறுபடியும் இமாலயா மலை அடிவாரத்தில் வாழ்ந்த ஷர்பாக்கள் என்னும் வழிகாட்டினர்கள் சுமார் 15 நபர்களோடு மறுபடியும் மலை ஏறினார். இடுப்பளவு ஆழத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் ஷர்பாக்கள் அனைவரும் மறித்து போக டாக்டர் ஹோவார்ட் சமர்வேல் மட்டும் உயிர் தப்பினார். எவரெஸ்ட் மலையின் உச்சியில் சுமார் 28,000 அடி உயரம் வரை சென்றனர். அக்காலத்தில் யாராலும் இச்சாதனையை முறியடிக்க இயலவில்லை. மலை ஏற்றத்திற்காக ஒலிம்பிக் தங்க பதக்கத்தையும் போவார் மலை ஏற்றத்திற்காக ஒலிம்பிக் தங்க பதக்கத்தையும் ஹோவார்ட் பெற்றுள்ளார். பின்னும் யாராலும் இச்சாதனையை முறியடிக்க இயலவில்லை. ஏன் தனக்கு மட்டும் மரணம் வரவில்லை என்ற கேள்வியோடு இந்தியா முழுவதும் பயணம் பட தொடங்கினார். அருகில் கன்னியாகுமரி அருகில் உள்ள நெய்யூர் என்ற மிஷன் மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள மக்களின் ஏழ்மையையும் மருத்துவ வசதிகளின்றி அவர்கள் அவதியுறுவதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார். ஒரே ஒரு மருத்துவரிடம் காலராவால் பாதிக்கப்பட்ட சுமார் 500 நோயாளிகள் சிகிச்சை பெற நீண்ட வரிசையில் காத்து கிடப்பதை பார்த்தார். எந்த ஒரு பணி நியமனத்தையும் வருமானத்தையும் எதிர்பாராமல் நாட்காலி ஒன்றில் அமர்ந்து சிகிச்சை அளிக்க தொடங்கினார். இந்திய மக்களுக்கு கிறிஸ்துவும் சிகிச்சையும் தேவை என உணர்ந்தார். தேவன் தன்னை இதற்காகவே உயிருடன் வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டு அதற்காக முழு மனதோடு செயல்பட ஆரம்பித்தார். இங்கிலாந்து தேசத்தில் தனக்கிருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று நெய்யூர் மிஷன் மருத்துவமனைக்கு செலவு செய்தார். நிரந்தரமாக இந்தியாவிலேயே தங்கி இந்தியர்களுக்கு சுவிசேஷத்தையும் மருத்துவத்தையும் அளிக்க தன்னை அர்ப்பணித்தார். நாளொன்றிற்கு 8 முதல் 16 அறுவை சிகிச்சைகள் வரை செய்து மருத்துவத்துறையின் மூலம் பெரும் சேவையாற்றினார். சுமார் 25 ஆண்டுகள் நெய்யூரில் பணி செய்துவிட்டு பின்பு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் தன் பணியை ஹோவார்ட் இறுதி வரை செய்தார். இவர் ஜனவரி மாதம் 23 திகதி 1975 ஆண்டு இங்கிலாந்திலே காலமானார். ஒருவேளை நாம் நினைத்தது ஒன்று, வாழ்க்கையில் நடப்பது வேறு என்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் அதன் மூலம் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து செயல்படுவது தான் சாலச் சிறந்தது என்பதை மனதில் கொண்டு இந்த பகுதியை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.